ஓகே காய்ஸ், எல்லாரும் எப்பவும் எல்லா வீடியோலையும் கேட்குறது என்னென்னா, நமக்கு பப்பீஸோட மதர் காமிக்கல அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்குறீங்க பாருங்க. இது ஒரு கோல் டீம், சரி, கோல்டன் கலர். இதில் கோல்டன் கலரில் டோட்டலாக மூணானும் அவைலபிளாக இருக்குது, நம்ம முதலே சொன்னது மாதிரி. அண்ட் டாகு, இந்த பெரிய டாகு கண்டிப்பாக கேசியோட இருந்தது தான். எல்லா பப்பீஸுமே அவைலபிளாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட எப்போவுமே. லேப்ரடார் ரிட்ரைவர் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம போட்ட பப்பீஸ் எல்லாத்துக்குமே நமக்கு புக்கிங் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நமக்கு புக்கிங் இருக்கிறதுனால நமக்கு வீடியோ மேக் பண்ணுற இவ்வளோ தேவைகள் இப்போ வரமாட்டேங்குது. எல்லா பப்பீஸுமே நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் கரெக்டான. இப்போது சம்டைம்ஸ் எல்லாம் ரேர் ப்ரீட்ஸ் அவைலபிளாக இருக்காது. அந்த இதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களாக இருந்தாச்சுன்னா ப்ராப்பரான பில்லிங் நான் கொடுப்போம். எம்ஏலாக்ஸ்க்கு கையில் இருந்துட்டு சின்ன ஒரு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி வச்சா மாதிரி பப்பியை உடனே எடுத்துக்கலாம். ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா கோல்டன் ரிட்ரைவர் பப்பி சேல்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது கூடயே ரிட்ரைவரை எப்படி கேர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களும் இந்த வீடியோவில் நான் கிளியராக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்புறம் நமக்கு லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண கிரேடன் வீடியோ நல்லா போயிருக்கு, அது எல்லோரும் இது மாதிரி மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலுக்கு. அதுக்கப்புறம் எனிமல் வர ரிட்ரைவர் கெனல் வீடியோவும் கூட சீக்கிரத்தில் வரும். அப்புறம் இன்றைக்கி ரிட்ரைவர் பப்பி சேல்ஸு டோட்டலாக எத்தனை பப்பீஸ் இருக்குன்னா, டோட்டலாக 6 பப்பீஸ் இருக்குது. 4 ஃபீமேலும் 2 மேலும் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு மேல் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது, அது புக்கிங் ஆகிடுச்சு. ரிட்ரைவர் பப்பி சேல்ஸ் வீடியோ போடுங்க. அதே மாதிரி எப்போவுமே நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னென்னா, ரிட்ரைவருக்கு பப்பி கண்டிப்பாக நமக்கு செல்லிங்க வேணும், அது மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கான தீர்வாக நல்ல ஒரு குவாலிட்டி கரெக்டாக இன்றைக்கி 45 days ஆச்சு. ரொம்ப ஒரு ஹெட் சைஸ்லேயே இருக்கிட்டு அதை தாண்டிட்டு இந்த ஹேரி அதெல்லாமே காமிச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுவும் மதர் டீட்டெயில்ஸ் ஆல்சோ நான் கொடுக்குறேன். மதர் டீட்டெயில்ஸ் மதர் ஆல்சோ இந்த வீடியோவில் நம்ம காமிப்போம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லபடியான ஒரு ரிட்ரைவர் பப்பி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ராப்பர் பில்லிங்கோடு தமிழ்நாடு ஃபுல்லும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாசிபிள், கண்டிப்பாக உடனே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வேக்சின் நீங்கள் எடுத்து உடனே கண்டிப்பாக போடுங்க. 45 days ஆகிடுச்சு, பட் நம்ம 1 or 2 days கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நாங்கள் போட்டு கூட கொடுப்போம். எப்படி வேணால் நமக்கு சாய்ஸ், கஸ்டமர் சாய்ஸ் தான். ஓகே கைஸ், அதாவது இந்த கோல்டன் டிரைவர் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது கோல்டு கலர், ரைட் சைடு இருக்கிறது ஒயிட் கலர். டோட்டலாட்டு ஒரு 4 கோல்டு கலரும் 2-3 ஒயிட் கலரும் அவைலபிளாக இருக்குது பப்பீஸு. கோல்டு கலர், டார்க் கோல்டு கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கோல்டு கலர் பப்பீஸும், ஒயிட் கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் க்ரீம் அந்த மாதிரி கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நமக்கு இந்த ஒயிட் கலர் பப்பீஸும் ரெண்டு சைட்லேயும் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ப்ளே ஆகும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ், அதாவது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஃபஸ்ட் திங் இந்த கோல்டன் ரிட்ரைவர் பப்பி கேரிங்கை பற்றி உள்ள ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மற்ற டாக்ஸு மாதிரி ஈஸி கிடையாது ரிட்ரைவர் வளர்க்குறதுன்றது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அந்த மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் க்ரூமிங் இருக்கணும் கோல்டன் ட்ரைவருக்கு, ப்ராப்பரான ஃபுட் ஷெட்யூல் இருக்கணும். ரொம்பவே லேபை விட ரொம்பவே மிங்கிளாகி வளர்றது தான் இந்த கோல்டன் ட்ரைவர். இந்த இனத்துப்பட்ட டாக்ஸ் எல்லாமே மேலாக இருக்கட்டு ஃபீமேலாக இருக்கட்டு, தனியெல்லாம் விட்டுட்டு போயாச்சுன்னா அவங்க ஒரு வழி ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே லோயலாக ஓனர்ஸ் இருக்கக்கூடிய டாக்ஸ் தான் இந்த கோல்டன் ட்ரைவர் பப்பீஸ். நிறைய சேனல்ஸ் ஆர் வீடியோஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய செலிப்ரிட்டிஸோட கூட கோல்டன் ட்ரைவர் பப்பீஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ரிட்ரைவர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெட் டாகாட்டு எப்படி வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுதான் இந்த ரிட்ரைவர் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு பெட் டாக் நமக்கு இது பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ரிட்ரைவர் என்னை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி நமக்கு
கார்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அத்தியாவசியம். சில டிரைவர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸை கண்டாச்சுன்னா குறைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் பெட்டு, பேபிஸு கூட இருக்கட்டு, குழந்தைங்க, வீட்டில் இருக்கவங்க, பெரியவங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு டைமிங் ஷெட்யூல் ஒரு மாதிரி போகுது. அதை தாண்டிட்டு இப்போது கரெக்டான ஒரு ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனாக கிடையாதுன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இந்த மாதிரி டிரைவர் டாக்ஸாக இருக்கட்டு, அது ரொம்பவே நல்ல ஒரு ஷெட்டில் கொடுக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குன்னு உள்ளதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதை தாண்டிட்டு கல்ஃபில் நிறைய இடத்துல ரிட்ரைவர் பப்பீஸை நமக்கு திரஃபி பார், நமக்கு சின்ன குழந்தைங்க இல்லை அட்மிட் ஆகிருப்பாங்க ஏதாவது பிரச்சனை நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு வேண்டி ரிட்ரைவர் டாக்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணுங்க, கிடைக்கும். ஸோ இந்த ரிட்ரைவர் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் நல்லபடியான ஒரு ட்ரைவர் பப்பி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நல்ல குவாலிட்டியில் வித்தவுட் கேசிஐ தான். பட் அவங்க கேசிஐ அப்ளை பண்ணலை, அப்ளை பண்ணியிருந்தா கேசிஐ பண்ணியிருப்போம், பட் இப்போ எதுக்குமே அப்ளை பண்ணலை, அதுவும் நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. வித்தவுட் கேசிஐயில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக வாங்கலாம். அது அண்ட் மதர் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அப்புறம் ஃபாதர் ஃபோட்டோ எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். பப்பி 45 days, ஒரு 30 days ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டேஸ் கூட பப்பி தாண்டிடுச்சு, 45 days, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டாக் ப்ரீடு டாகாக இருக்குது இந்த கோல்டன் ட்ரைவர் பப்பீஸ். ஸோ அவைலபிளாக இருக்குது, முதல்ல சொன்ன மாதிரி ஃபோர் ஃபீமேலும் 2 male பப்பீஸும் அவைலபிளாக இருக்குது கோல்டன் ட்ரைவரில். கோல்டன் கலரும் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் கிரீம் அதாவது ஒயிட் கலரும் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக நமக்கு நெக்ஸ்ட் நம்ம இந்த க்ரூமிங் செக்ஷனில் நம்ம பார்த்துட்டோம். ப்ராப்பர் க்ரூமிங் பப்பியில் இருக்கும்போது இது மாதிரி சடப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பராக பண்ணணும். அதை தாண்டி இதை ஃபுட் ஷெட்டில் பொறுத்த வரைக்கும் ராயல் கேனின் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ராயல் கேனின் ஃபீட் பண்ணுங்கள். ஃபீடிங் ஷெட்யூல் ஃபியூ ஹவர்ஸ் ஒர்க்காக ஃபீடிங் பண்ணணும். பிறந்த பேபிஸ் எப்படி ஃபீட் பண்ணணுமோ அது மாதிரி தான். இப்போது இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லிக் பண்ணி சாப்பிடுவோம், அதனால பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க பப்பீஸை. இந்த ஓனர் நமக்கு டாக்டராக இருக்காங்க. ஸோ அவருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, எதுவுமே இந்த பப்பி சேல் அதெல்லாம் தாண்டி பப்பி நல்ல ஒரு கேரிங் இடத்துல போகணும், அப்படி தான் அவங்க ஃபேமிலி எல்லாருமே விரும்புகிறது, அதான் ஒரு விஷயம். ஸோ நல்லபடியான ஒரு பப்பியாக இருக்கும், நீங்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் வேக்சினேஷன் ஷெட்யூல் நீங்கள் கொண்டு போன உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக வேக்சின் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஸ்டர் ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுங்க, ப்ராப்பராக இதை பராமரிங்க. இப்போ ரிட்ரைவர் பப்பீஸு மற்ற டாக்ஸ் மாதிரி அதிகம் சாப்பிட்றது மாதிரியும் கிடையாது, கொஞ்சமாக தான் சாப்பிடணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்ரைவருக்கு அதிகம் எவ்வளோ கேர் கொடுக்குறோமோ அவ்வளோ கேர் தான். நம்ம தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இந்த மதர்ஸாக இந்த இதோடைய மதர்க்காக இருக்கட்டும், அவங்க சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா ஊட்டியெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே அதை எப்படி பார்க்கணும் அதான் ஒரு விஷயம் இது. நல்ல மாதிரி டாக்ஸ் மாதிரி இப்போ ஒரு லேப் மாதிரியோ அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஷெப்பேடா ராட் வீலர் மாதிரி நிறைய சாப்பிடாது, இது கொஞ்சம் தான் சாப்பிடும். அந்த ஹேர் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு பூஸ்ட் அது மாதிரி காமிக்கும், நீங்கள் அதை பார்த்தா தெரியும் வளரும்போது. ஸோ நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். மதர் வீடியோ நான் இங்கே பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணி நான் காமிக்கிறேன். தென் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், கால்சியம் மல்டிவிட்டமின் சிறப்பு கண்டிப்பாக ரிட்ரைவர் பப்பீஸுக்கு கொடுக்கணும். ஒரு பப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிவார்மிங் செக்ஷன் கரெக்டாக இருக்கணும். டிவார்மிங் கரெக்டாக இருந்தாச்சுன்னா தான் பப்பி க்ரோத் இருக்கும். டிவார்மிங் ப்ராப்பரான டிவார்மிங் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் பப்பீஸுக்கு அது எடுத்துக்கும், அது இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வார்ம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ ப்ராப்பரான டிவார்மிங் செக்ஷன் ரிட்ரைவர்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டான வேக்சினேஷன் ஷெட்யூல் ப்ராப்பராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கரெக்டான ஃபுட்டு, என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க தான் மெயின். ஸோ நான் என்னோடய ப்ரிஃபர் கண்டிப்பாக ராயல் கேனின் மட்டும்தான், அதில் தான் ஒரு ஹெல்த்தியாக அண்ட் ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ராயல் கேனின் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்து வாருங்க, பப்பியோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி நெக்ஸ்ட் விஷயம், அது தாண்டி இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய கேரிங். அதாவது நம்ம எப்படி கேர் பண்ணுறோமோ அது மாதிரி தான் பப்பீஸ் இருக்கும். சின்ன ஒரு சிக்காக இருந்துட்டும் இப்போ என்னென்னா, நான் கூட இப்போது ஃபோன்லேயே இருக்கட்டு ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் நம்ம கிளியராக நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டு டாக்டர் கன்சல்ட்டிங் வீடியோஸ் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோஸ் கூட பாருங்கள். பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன சிக்காக இருந்தாலும் ப்ராப்பரான ஒரு டாக்டர் கன்சல்ட்டிங் இருக்கணும், டாக்டர் கன்சல்ட்டிங் கண்டிப்பாக வச்சுருக்கணும். என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நாளைக்கு நாளான்னைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. இப்போது ட்ரைவர்ஸ் வாங்குகிற எல்லாருமே ஒரு ஓரளவுக்கு ஒரு வெல் பர்சன்ஸ் தான் வாங்குறீங்க. இருந்தாலும் நான் டைம் ஷெட்யூல் இப்போது ஏதாவது ஒரு சிறிய ஒரு சிக்கு இருந்தால் ஃபஸ்ட் உடனே பார்க்குறது ஒரு பெஸ்ட்டான ஒரு திங்காக இருக்கும். நாங்கள் ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஹைஜீனிக்காக ஒரு பப்பி கொடுக்குறோம், நீங்கள் அதே மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி பெருசாக ஆகும்போதும் வர்றது தான் எங்களுக்கும் சந்தோஷம். அதை தாண்டி பப்பிஸ் நல்ல இடத்துல இருக்குது அப்படின்னு எங்களுக்கும் ஒரு நல்லபடியான ஒரு இதாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், அதான் மெயின். அதுக்கப்புறம் கரெக்டான வேக்சின், இந்த டிவார்மிங் செக்ஷன் இதெல்லாம் தாண்டிட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஒரு விஷயம் தான் மெயின் திங்.
நெக்ஸ்ட் திங், இது வளரும்போது ஒவ்வொரு மந்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூலும் நான் சொல்லிடுறேன். அதாவது ரிட்ரைவர் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இந்த ஃபுட் அக்ரஷன் இதெல்லாம் ஈஸியாக வராது. இருந்தாலும் நான் இந்த ஃபுட் அக்ரஷனில் நீங்கள் ஃபுட்டு கொடுத்துட்டு கண்டிப்பாக அதை கையில் வச்சு பழக்கணும். சிலர் எல்லாருமே நினைப்பாங்க, சில பேர் ட்ரைவர்ஸ் அக்ரஸிவ் ஆகாது, சில ட்ரைவர்ஸ் சின்ன சின்ன அக்ரஷன்ஸ் இருக்கும், ஃபுட் அக்ரஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபுட் அக்ரஷனில் ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள். ப்ராப்பரான விஷயங்களாக நீங்கள் பப்பியை வளருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எப்போவுமே நம்மளோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில், கால் பண்ணுங்கள் உடனே, ஆறு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய என்னோட என்ன, நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, பட் நம்ம என்ன தெரியுமோ எங்களுக்கு ப்ராப்பராக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நான் நீங்கள் நம்பர் மெசேஜ் பண்ணாமதி நான் உடனே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு கொடுக்குறேன். அதை தாண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக வந்து பப்பியை பை பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். டைரெக்ட் விசிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக நம்ம கன்னியாகுமரி வரலாம், வந்து கூட விசிட் பண்ணி எடுக்கலாம். அதுக்குள்ள ஒரு இதுவும் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். விசிட் பண்ணி மீன்ஸு இப்போது கெனல் விசிட் கிடையாது, பப்பீஸை நம்ம எடுத்து டைரெக்டாக கொடுக்கும், அது ஒரு விஷயம். அது மாதிரி உள்ள விஷயங்கள்ஸும் நம்ம இந்த ரிட்ரைவர் பப்பீஸில் நம்ம பண்ணிக்கலாம். தென் டோட்டலாக 6 பப்பீஸ் இருக்குது, கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆர்டராக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக உள்ளாடி வர நல்ல ஒரு குவாலிட்டி ரிட்ரைவர் பப்பீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இந்த ரிட்ரைவர் பப்பீஸை பொறுத்த வரைக்கும். நான் கேரிங் விஷயங்கள் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். நான் ஏதாவது விட்டுருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டிட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இப்போ இந்த பார்வோ அந்த மாதிரிப்பட்ட வைரஸ் இதெல்லாம் வராமல் இருக்குது, ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்க இடத்துல விடாதீங்க, ப்ராப்பராக நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதுக்கு இருக்க இடத்த ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. அப்புறம் எப்போல்லாம் இது கத்துதோ உடனே எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான ஃபீடிங் கொடுங்க. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா யூரின் ஆர் மோஷன் போகிறது தான் கத்தும். ப்ராப்பராக சின்னதுலேருந்துட்டு கரெக்டான இடத்துல பழக்கி நல்லபடியாக கொண்டு வாருங்க. நல்ல ஒரு கோல்டன் டிரைவர் பப்பீஸ் உங்களுக்கு வீட்டில் இருக்குன்னு உள்ளது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்த கோல்டன் டிரைவர் பப்பீஸ் சேல்ஸ் பண்ண வீடியோ அண்ட் டிப்ஸ், அதை எப்படி வளர்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். மேலும் நிறையவே பீகிள் வரப்போகுது நம்மளுடைய சேனலில், பப்பி சேல்ஸ் அண்ட் பப்பீஸ் இருந்துக்கு. அதை தாண்டி எல்லா பப்பீஸுமே அவைலபிளாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட எப்போவுமே. லேபடார் டிரைவர் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம போட்ட பப்பீஸ் எல்லாத்துக்குமே நமக்கு புக்கிங் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நமக்கு புக்கிங் இருக்கிறதுனால நமக்கு வீடியோ மேக் பண்ணுற உள்ள தேவைகள் இப்போ வரமாட்டேங்குது. எல்லா பப்பீஸுமே நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். கரெக்டான இப்போது சம்டைம்ஸ் எல்லாம் ரேர் ப்ரீட்ஸ் அவைலபிளாக இருக்காது. அந்த இதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களாக இருந்தாச்சுன்னா ப்ராப்பரான பில்லிங் நான் கொடுப்போம். mavlogskk கையில் இருந்துட்டு சின்ன ஒரு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி வச்சால் மதி, பப்பியை உடனே எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.